இந்த மேட்ச்ல நாங்க ஜெயிச்சதுக்கு காரணமே அந்த ஒரு பையன் தான்ப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மேட்ச் ஜெயிச்சதும் நம்ம இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. சிவங்கவர் அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம். அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் டீம் வந்து 3-1 அப்படிங்கிற கணக்குல வந்து வின் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தாங்க இருக்கு, அதுல ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. பட் இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணமே நம்ம த்ரூவ் ஜூரல் தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 170 ரன்னுக்குலாம் நம்ம இந்தியன் டீம் வந்து 7 விக்கெட்ஸ் வந்து இழந்துருவாங்க. அப்போ ஸ்ட்ரைக்ல இருந்து நம்ம த்ரூவ் ஜூரல் குல்தீப் யாதவ் தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம த்ரூவ் ஜூரல் வந்து பாத்தீங்கன்னா 90 ரன் தான் அடிச்சிருப்பாரு, அதுவும் வெறும் பவுலர்ஸ் வச்சு தாங்க அடிப்பாரு. ஒருவேளை அந்த இன்னிங்ஸ்ல மட்டும் நாங்க சீக்கிரம் ஆல் அவுட் ஆயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து எங்களால ஜெயிச்சிருக்க முடியாது. இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணமே த்ரூவ் ஜூரல் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் அடிச்ச அந்த 90 ரன் தான் எங்களை வந்து இப்ப காப்பாத்தி இருக்கு. அந்த 90 ரன் மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச்ல இங்கிலாந்து டீம் வந்து இன்னும் அதிகமா பிரஷர் வந்து எங்க மேல போட்டிருப்பாங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து டீம் வந்து நல்லாவே கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, இருந்தாலும் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு தனியாளா நின்று போராடி கொடுத்தாரு நம்ம த்ரூவ் ஜூரல். அவரால் மட்டும்தான் நாங்க இந்த மேட்சே ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம ரோஹித் சர்மா சொன்ன இந்த செயலை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.